ரொம்ப முக்கியமான தன்மை, எல்லா பிரச்சனைக்கும் காரணமான தன்மை, எல்லாட்டையும் இருக்கக்கூடிய தன்மை. என்ன தன்மை? வல் காதிமீன் அல் கைத், முத்தக்கின்கள் யார் கோபங்களை விழுங்குவார்கள். என்ன அர்த்தம்? கோபப்பட மாட்டார்கள். கோபப்படாமல் இருந்தால் எது கிடைக்கும்? பிபி ஏறாவது, கொஞ்ச நாள் வாழலாம்னு கிடையாது, மெடிக்கல் செக்கப் போக வேணாம்னு கிடையாது. கோபத்தை அடக்கினால் சொர்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், ஒரு அமலை சொல்லுங்கள், அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும். லா தக்தப் வலக்கல் ஜன்னா, கோபப்படாதே, உனக்கு சொர்க்கம் உண்டு. உஇத்ததில் முத்தகீன், அந்த சொர்க்கம் அவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார் கோபத்தை விழுங்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொம்ப அழகான ஹதீஸ், யார் ஒருவர் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ, அதை வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும் வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும் யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்து சொல்லுவான், ஹூரிலின் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்து செல்லுங்கள். உங்க மனைவி உங்களை கோபப்படுத்துறாங்கன்னு சொன்னா கோபத்தை விழுங்குங்கள், அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று ஹூரிலின் உண்டுன்னு சொல்லி அமைதியா இருந்துடணும். இல்ல மாஷா அல்லாஹ்.